ரோமியோ படத்துல இருந்து அப்டேட் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லுங்க. அதாவது விஜய் ஆண்டனி படத்தோட அப்டேட் இப்போ கொடுத்திருக்காங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கொடுத்திருக்காங்க. சம்மர் 2024 ரன்னுக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க. அதாவது அடுத்த வருஷம் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ ஷூட்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ணி விறுவிறுப்பாக போயிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. விநாயக் வைத்தியநாதன் இவங்க தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. விஜய் ஆண்டனி அப்பவும் போல இந்த படத்துக்கு அவரே மியூசிக் போட்டுக்குவார், அவரே வந்து எல்லாமே பண்ணிக்குவாருன்னு சொல்லுவாங்க. ஆக்டர் நடிகரும் வந்து அவராக தான் பண்ணுறாரு. ஹீரோவா ஹீரோயினா வந்து யார் பண்ணுறான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம இவங்க பிச்சைக்காரன் படத்தில் வந்தாங்க பாருங்க, அவங்க தான் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இப்போ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா விஜய் ஆண்டனி ஒரு படத்தில் நடித்தாங்க பாருங்க, அது ஆன்டி பிகிலி, அந்த இதிலேயே வந்து பண்ணவங்க தான் இந்த படத்துக்கு வரப்போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. நிறையா படத்தில் அவங்க தொடர்ந்து வந்துட்டுருக்காங்க. ஆனால் விஜய் ஆண்டனிக்கு அவங்களுக்கும் நிறைய ஒரு காம்போ ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ இந்த படத்தோட அப்டேட் கொடுத்துருக்காங்க, இதான் உங்கள்கிட்ட சொல்லி ஸ்டார்ட் பண்ண வந்தேன். நீங்கள் ரோமியோ படத்துக்கு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வருஷம் ஒரு சம்மர் ஹாலிடேயில் விட போகிறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேஸ், பாய் வியூவர்ஸ். இந்த மாதிரி எல்லா தகவல் தெரிஞ்சுக்க இர்ஃபான் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா அப்டேட் உடனே கொடுப்போம். அடுத்த அப்டேட் என்ன வேணுமோ மறக்காமல் கமெண்டில் போட்டு விடுங்க. கமெண்ட் கம்மியாக தான் வருது. கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேஸ், பாய் வியூவர்ஸ்.